final grade keyword Java ல எப்படி பண்றீங்கன்னு பாப்போம். சோ final grade keyword வந்து Java ல எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஒரு variable யூஸ் பண்ணலாம், ஒரு method யூஸ் பண்ணலாம், இல்லனா என்ன பண்ணலாம், ஒரு classes வந்து final சொல்லி நம்ம declare பண்ணி பண்ணலாம். சோ ஒரு variable வந்து final கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து என்னன்னா there can be treated as a constant ஆ இருக்கும். அது value வந்து என்ன பண்ண முடியாதுன்னா change பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு method க்கு வந்து final கொடுத்துட்டீங்கன்னா அந்த method வந்து என்ன பண்ண முடியாதுன்னா override வந்து பண்ண முடியாது. சோ அதே மாதிரி ஃபைனல் கிரியேட்டிவர் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. தட் இஸ் அந்த கிளாஸ் வந்து வேற கிளாஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்ஹெரிட் பண்ண முடியாது. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிளுக்கு வந்து எப்படி நம்ம ஃபைனல் கொடுத்துட்டோம்னா எப்படி பண்றீங்கன்னு பார்ப்போம். கிளாஸ் பிஏஆர் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். சோ இது என்ன ஒரு இன்டிஜர் வேரியபிள் வந்து லிமிட்டுங்கிறது வந்து என்ன ஃபைனல் கொடுத்துருக்கேன். வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 100 சொல்லி இன்ஸ்டேஸ் பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து டிஸ்பிளே டிஎஸ்பிங்கிற மெத்தட்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா லிமிட்டிங் போட்டு நான் 700 சொல்லி கொடுக்குறேன் மாத்திரை. ஆக்சுவலாக அந்த வேரியபிள் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபைனல் கொடுத்துருக்கேன் லிமிட்டுங்கிற வேரியபிளா. சோ என்ன ஆல்ரெடி 100 சொல்லி இன்ஸ்டேஸ் பண்ணிட்டேன். சோ என்ன பண்ணுவோம் ஜாவால ஃபைனல் சொல்லி ஒரு வேரியபிளை வந்து இன்ஸ்டேஸ் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிள் என்ன பண்ண முடியாது, வேல்யூ வந்து அடுத்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ரீ இன்ஸ்டேஸ் பண்ண முடியாது. சோ நீங்க 700 பண்ணனால சோ என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் கம்பைன் டைம்ல வந்து என்ன பண்ணிடும்னா cannot assign a value to a final variable limit அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சோ இது வந்து ஒரு வேரியபிள் வந்து ஃபைனல் கொடுத்துருக்கோம். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா ஒரு மெத்தட் வந்து எப்படி ஃபைனல் கொடுக்கணும் எப்படி பண்றாங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். சோ இந்த கிளாஸ் பேஸ் கொடுத்துருக்கேன், டிஎஸ்பிங்கிற மெத்தட் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபைனல் சொல்லி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டு டிஸ்பிளே பண்றேன். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஒரு கிளாஸ் பண்றேன், இட் கேன் இன்ஹெரிட் த பேஸ் கிளாஸ். பேஸ் வந்து என்ன பண்ணுது இன்ஹெரிட் பண்ணுது. சோ அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ணா வாய் டிஸ்பிளே கொடுக்குறேன். சோ இந்த மெத்தட்ஸ் வந்து என்ன பண்றேன் ஃபைனல் மெத்தட் கொடுக்குறேன். சோ மெயின் கிளாஸ் வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெத்தட இன்வோக் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா சோ இங்க வந்து என்ன பண்றாங்க இந்த டிஎஸ்பி ஐ பே டிஎஸ்பிங்கிற ரெண்டுலயே வந்து என்ன கொடுத்துருக்கோம் பேஸ் கிளாஸ் இருக்கு டைரக்ட் கிளாஸ் இருக்கு. இந்த மெத்தட் கேக்கு சேம் நேம் அண்ட் சேம் ரிட்டர்ன் டைப் ரெண்டுமே நமக்கு சேம் ரிட்டர்ன் டைப் தான் இருக்கு. சோ இத வந்து ஓவர் ரைடிங் சொல்லி சொல்லுவாங்க. சோ இங்க ஃபைனல்ங்கற அந்த மெத்தட் டிஸ்ப கொடுத்துட்டனால என்ன பண்ண முடியாதுன்னா சோ இந்த டிஸ்ப வந்து என்ன பண்ண முடியாது அது இன்ஹெரிட் பண்ற கிளாஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர்ரைட் வந்து பண்ண முடியாது. சோ அப்போ இதுமே வந்து என்ன பண்ணிடுனா கம்பைல் டைம்ல வந்து என்ன பண்ணிரோம் எரர் மெசேஜ் குள்ள டிஸ்ப் இன் டைரக்ட் கேனட் ஓவர்ரைட் டிஸ்ப் இன் பேஸ் கிளாஸ் அந்த மெத்தட்ல வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர்ரைட் பண்ண முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லிரோம். சோ இது வந்து என்னன்னா மெத்தட் வந்து என்ன பண்றோம் ஃபைனல் க்கு கொடுத்தனால தென் தேர்ட் வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒரு கிளாஸ் ஏ வந்து என்ன கொடுத்தனா ஃபைனல் கொடுத்துறலாம். ஃபைனல் கிளாஸ் பேஸ் கொடுத்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த கிளாஸ் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் கிளாஸ் டைரக்ட் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் கொடுக்குறேன். சோ என்ன வாய் டிஸ்பிள் சொல்லி மெத்தட் பண்றேன், மெயின் கிளாஸ் வந்து டிஸ்பிள் கால் பண்றேன். சோ ஆக்சுவலா இங்க என்னன்னா ஃபைனலுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் பேஸ் கிளாஸ் வந்து ஃபைனலா கொடுத்துட்டேன். சோ ஃபைனல் கொடுத்ததுனால என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்டெண்ட்ஸ் தான் ஆக்சுவலா பண்ணுவோம் ஒரு கிளாஸ் வந்து நோ கிளாஸ் வந்து இன்கிரீட் பண்ணுவோம். ஃபைனல் கொடுத்ததுல என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பேஸ் கிளாஸ் வந்து என்ன பண்ண முடியாது வேற கிளாஸ்ல வந்து இன்கிரீட் பண்ண முடியாது டிஸ் எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியாது. சோ அப்புறம் இதுமே வந்து கம்பைல் டைம் வந்து என்ன பண்ணலாம் கிவ்ஸ் ஒரு எரர் மெசேஜ் வரும் கேனாட் இன்கிரீட் ஃப்ரம் ஃபைனல் பேஸ் கிளாஸ் வரும். சோ மெயினா ஜாவா பொறுத்தவரைக்கும்னா ஃபைனல் கீவேர்ட் பொறுத்தவரைக்கும் வேரியபிள் மெத்தட் கிளாஸ் பண்ணோம்னா கான்ஸ்டன்டா இருக்கும் வேரியபிள் வந்து கிளாஸ் வந்து என்ன இருக்கும் இன்கிரீட் பண்ண முடியாது மெத்தட் வந்து என்ன பண்ண முடியாது வி கேனாட் ஓவர்ரைட் பண்ண முடியாது. தேங்க்யூ.